அடிப்படை வசதிகள் இல்லாத மலை கிராமம், கண்டுகொள்ளாத மாவட்ட நிர்வாகம், இடிந்த வீடுகளில் 3-4 குடும்பம் வாழ்ந்து வரும் அவல நிலை. திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பன்றிமலை ஊராட்சியில் உள்ளது மேருமலை. இப்பகுதியில் சுமார் 50 மேற்பட்ட புலையர் இன மலைவாழ் மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இவர்கள் பகுதியில் உள்ள விவசாய நிலங்களில் கூலி பணியாளர்களாக சென்று வருகின்றனர். இந்நிலையில் இப்பகுதியில் இவர்களை தவிர வேறு யாரும் வசிக்கவில்லை. இப்பகுதி முழுவதும் வனத்துறைக்கும் தனி நபர்களுக்கும் சொந்தமான நிலங்கள் மட்டுமே உள்ளன. இந்நிலையில் கடந்த 50 மேருமலையில் குடியிருந்து வரும் ஆதிவாசி மக்கள் இருக்கும் இடம் சொந்தம் இல்லாமல் வாழ்ந்து வருகின்றனர். கடந்த 50 முன்பு இவர்கள் குடியிருந்த பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டதால் அருகில் உள்ள தனி நபர் ஒருவர் 35 நிலத்தை இந்த மக்களுக்காக தானமாக கொடுத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் கால மாற்றம் காரணமாக அவர்களது மகன் மற்றும் பல்வேறு நபர்களுக்கு இடம் மாறிய சூழ்நிலையில் தற்போது இவர்களால் வீடுகளில் குடியிருக்க முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இவர்கள் வீடுகள் அனைத்தும் மண்களால் கட்டப்பட்டுள்ளது. ஒரு வீட்டில் 3-4 குடும்பம் என அனைவரும் ஒன்றாக இணைந்து வாழ்கின்றனர். இப்பகுதி மக்கள் கூறும்போது, கடந்த 50 இப்பகுதியில் குடியிருந்து வருகிறோம், விவசாய கூலி வேலைக்கு சென்று வரும் நிலையில் எங்களுக்கென கொடுக்கப்பட்ட 35 நிலத்தை தானமாக கொடுத்தவரின் மகன் எங்களுக்கு நிலத்தை தர முடியாது என்று கூறுகிறார். அதேபோல் நாங்கள் அனைவரும் சுமார் 20 வீடுகளுடன் இருக்கின்றோம். வீடுகள் அனைத்தும் மண் வீடுகளாக உள்ளது. இதில் பல வீடுகள் மழை காரணமாக சேதமடைந்துள்ளது. மேலும் எங்களது பகுதியில் கழிப்பறைகள் சுகாதார வசதியே கிடையாது. இதே பகுதியில் உள்ள தொட்டியில்தான் தண்ணீரை குடித்து வருகின்றோம். மேலும் மின்சாரம் என்பது எப்போது வரும், எப்போது போகும் என்று தெரியாத நிலையில் உள்ளது. இங்குள்ள பெண்கள் மற்றும் குழந்தைகள் யாருக்காவது உடல்நலம் பாதிப்பு ஏற்பட்டால் சுமார் 10 முதல் 15 வரை செல்லும் அவல நிலையில் உள்ளது. எங்களது பகுதிக்கு வாகனங்களும் கிடையாது. அதேபோல் பள்ளிகளுக்கும் நடந்துதான் செல்ல வேண்டிய அவல நிலை உள்ளது. அதற்கும் 10 வரை செல்ல வேண்டும். இப்படி எந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றாலும் 10 மேல் செல்ல வேண்டிய அவல நிலை உள்ளது. மேலும் தொடர்ந்து 34 யானை, காட்டெருமை மற்றும் வன விலங்குகள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எங்களது பகுதிக்கு வந்து செல்கின்றது. இதனால் உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது. இப்படி தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகளிலும் அதேபோல் அடிப்படை வசதிகளும் இல்லாமலும் வாழ்ந்து வருகிறோம். கடந்த முறை இருந்த திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் வினய் அவர்கள் நேரில் வந்து எங்களது பகுதியை பார்வையிட்டு சாலை இல்லாமல் இருந்த எங்கள் பகுதிக்கு சாலை அமைப்பதாகவும் மற்றும் அடிப்படை வசதிகள் செய்து தருவதாகவும் கூறி சென்றார். ஆனால் சாலை வசதிகள் மட்டும் எங்களது ஊருக்கு சுமார் 1.5 வரை தான் வந்தது. அதன் பிறகு சாலை வசதி செய்து தரப்படவில்லை. அதற்குள் மாவட்ட ஆட்சியரும் இடமாற்றம் செய்து வேறொரு பகுதிக்கு சென்று விட்டதால் தற்போது எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் யாரும் செய்து தரவில்லை. பன்றிமலை ஊராட்சி தலைவர் மற்றும் செயலாளரிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதேபோல் ரெட்டியார் சத்திரம் ஊராட்சி ஒன்றியம் மற்றும் ஆத்தூர் வட்டாட்சியரிடம் எங்களது இடத்திற்கு பட்டா வேண்டும், எங்களுக்கு அடிப்படை வசதிகள் வேண்டும் என பல்வேறு முறை கோரிக்கை வைத்தும் இதுவரை எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படவில்லை. மேலும் எங்களது பகுதியில் 3 3 நபர்கள் மாற்றுத்திறனாளியாக உள்ளனர். 50, 22, 6 என தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளாக மாறி வருகின்றனர். இதற்கு இங்குள்ள குடிநீர் காரணமா அல்லது வேறு ஏதும் காரணம் உண்டா என்று கூட எங்களால் கண்டறிய முடியவில்லை. நாங்கள் இதே பகுதியில் தொடர்ந்து வசித்து வருவதால் எங்களால் எந்த ஒரு பிரச்சனையை கொண்டு சென்றாலும் யாரும் கண்டுகொள்வது கிடையாது. ஆகவே மாவட்ட ஆட்சியர் அவர்களை தலையிட்டு எங்களது பகுதியில் அடிப்படை வசதிகள் அனைத்தும் செய்து தர வேண்டும், நாங்கள் குடியிருக்கும் வீடுகளுக்கு பட்டா தர வேண்டும், மேலும் மலைவாழ் மக்களுக்கான வீடுகளை கட்டித்தர வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். ஆஸ்பத்திரி போகணும், ஸ்கூலுக்கு பள்ளியால போகணும்னா என்ன? அதுக்கெல்லாம் போகணும்னா நாங்கள் நடந்து தான் போகணும். எங்ககிட்ட வண்டி வசதி எல்லாம் இல்லை. ஒரு 6-8 நடந்து தான் போகணும், நடந்து தான் வரணும். முடியாதவங்களாக இருந்தாலும் நாங்கள் டோரி கட்டி தூக்கி தான் வரணும் போகணும். திண்டுக்கல் மாவட்டம் பன்றிமலை கிராமம். பன்றிமலை கிராமத்தை சேர்ந்த சோலைக்காடு. சோலைக்காடு சேர்ந்த நேர்மலையில் நாங்கள் குடியிருக்கு வாழ்ந்துட்டுருக்கோம். நாங்கள் ஆதிவாசி புலையன்.
வந்து வாழ்ந்துட்டு இருக்கும்போது எங்களுக்கு இதுவரைக்கு 50 வருஷம் நாங்கள் இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்கள் பிள்ளை குட்டியும் பொண்ணு மண்ணை கட்டி அவங்கவுங்க ஒவ்வொரு வீட்டுக்கு 2 குடும்பம் 3 குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கும்போது நாங்கள் இதுவரைக்கும் எங்களை என்னென்னு கண்டுக்கலை. நாராயணன் செட்டியார் விஎஸ்ஆர் நாராயணன் செட்டியார் எங்களுக்கு இடம் கொடுத்தாரு. 35 சென்ட் எங்கள் இடம் கொடுத்து போட்டு இன்றைக்கி அவரோட மகன் 20 சென்ட் தான் கொடுப்பேன், அதுக்கு மேலே நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படி அதுலேருந்து சொல்லிட்டு கம்மனை விட்டு அப்படி இப்போ அவர் இறந்து போனார். அந்த காடு அந்த மீனசுந்தரம் கையில் காட்டை வாங்கி போட்டு அந்த பட்டாவும் கொடுக்க விடாமையும் இதையும் செஞ்சு இந்த 5 வருஷம் எங்களை மோசடி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி இப்போ கோயில் எல்லாம் பிச்சு பிடிங்கி தூக்கி வந்துட்டு அப்படி இந்த 5 வருஷமும் நாங்கள் வாழ்ந்து வரும்போது எங்கள் பிரியாதம்புக்கு இடம் இல்லை. அப்போ ஒரு சம்சாரி கொடுத்த சம்சாரி காட்டில் தான் போ அங்கேயும் பிரியாதம் போடுறேன் வந்த ஐயா இவங்கெல்லாம் ஜம்லி எங்களுக்கு அந்த இடத்துல உங்களுக்கு போட்டு கொடுத்துருவோம்மாப்பா நீங்கள் அங்கேயே பிரேதம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுனால இப்போ அங்கே தான் பிரேதம் போடும். கரண்ட்டு 4 நாளைக்கு வருது, 4 நாளைக்கு ஒரு 10 நாளைக்கு கரண்ட் இல்லாமல் போயிடும். குடிக்க தண்ணி இன்னும் வெயில் காலம் ஆயிடுச்சுன்னா நாங்கள் ஆற்றுலேருந்து தான் தண்ணி எடுக்கிறோம், அந்த தண்ணியில் எடுத்து குடிச்சிக்கிட்டு இருக்கோம். இங்கே போய் போரில் போய் தண்ணி போட்டால் மஞ்சள் கலரில் வருது. நாங்கள் ஒரு குடும்பத்துலேயும் 4 குடும்பம் இருக்கிறோம், அதனால வீடு வசதி எங்களுக்கு எதுவும் இல்லை. இது எங்களுக்கு பார்த்து அரசாங்கம் பார்த்து எங்களுக்கு எடுத்து கொடுக்குது.